பரமாத்மா இருக்கும்போது ஜீவாத்மா கல்யாணம் படைக்கப்படுகிறது. இல்ல, ரெண்டு ஆத்மா எல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஆத்மா ஆத்மான்னா உடனே என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆன்ம பொருள் கிடையாது. எல்லாம் ஜீவர்கள், இவங்க எல்லாம் ஜீவர்கள், எல்லாமே ஜீவர்கள். பூச்சி கூட ஜீவர், புல்லாகி பூண்டாகி புல்லு கூட ஜீவன். புல்லு கூட ஏன் வழி வரணும், ஏன் புல்லு முளைக்கணும்? பரம்பொருள் இருக்கும்போது அந்த ஜீவாத்மாக்கள் எதுக்கு? இல்ல, பரம்பொருள் இருக்கும் பொழுது இல்ல, பரம்பொருளினுடைய பரம்பொருள் பரம்பொருளா இல்ல, பரம்பொருள் வந்து இருக்கிறதே தெரியாம இருக்குது, தோற்றத்துக்கே வராம இருக்கு. அதனுடைய சக்திகள் வந்து தோற்றத்துக்கு வருது. இப்ப சூரியன் வந்து இங்க வந்து உயிரை உண்டாக்கணும்னு உண்டாக்கல, ஆனா சூரியனுடைய உஷ்ணம் வந்து இந்த மண்ணுக்கு தேவைப்படுது, மண்ணுல வாழற ஒரு விதைக்கு தேவைப்படுது. அது உடனே துளிர் விடுது, ஒரு உயிர் பிறக்குது, உஷ்ண அம்சம் வந்து ஒரு உயிரா மாறுது. அத போல வந்து ஆன்ம பொருள் இல்லாம இங்க ஒரு ஒரு அணு கூட இருக்க முடியாது. அதனாலதான் அவனன்றி அணுவும் அசையாதுன்றாங்க. அணுவனுடைய இருப்பு அசைவு கிடையாது. அணுவனுடைய இருப்பு அசைவு வாழ்வு தேய்மானம் மறைந்து போதல் எல்லாமுமே அது இன்றி இங்க இல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கு அந்நியமா இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா அது வந்து தோற்றம் கொண்ட ஒரு பொருள் அல்ல. ஆனா அதுல தோற்றம் வந்து விதவித டிகிரியில மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா?